தமிழ் சினிமாவோட வரலாற்றை கமல் சாரோட பேரை நீக்கிட்டு எழுதுவது என்பது இந்த ஜென்ரேஷனில் இந்த மாடர்ன் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா சாத்தியம் இல்லாத விஷயம். ரஜினி சாரோட சாயல் இல்லாமல் வர்றது இல்லாத எந்த மாஸ் ஹீரோ இருக்காங்களோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கமல் சாரோட சாயல் இல்லாத ஒரு ஆக்டர் வந்து இந்த காலத்தில் கிரியேட் ஆகிறதே கிடையாது. கமல் சார் தான் என்னோடய இன்ஸ்பிரேஷன், அவருடைய நாயகன் படத்தை பார்த்து தான் நான் வந்தேன், இந்த படத்தை பார்த்து தான் வந்தேன்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு இன்ஸ்பிரேஷனோடு தான் வந்து சினிமாவுக்குள்ளே வந்து ஆக்டர்லாம் வராங்க. ரசிகர்கள் கூட கமல் சாரோட ரசிகர்கள் எல்லாமே நற்பணி இயக்கங்கள் ஆரம்பித்து நல்ல விஷயங்கள் பண்ணுறதா இருக்கட்டும், அவர் மாதிரி பகுத்தறிவுவாதிகளாக இருக்கிறதா இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயத்தையுமே தன்னோட ரசிகர்களை பொல்யூட் பண்ணிடாமல் அவங்களுடைய இயல்பு வாழ்க்கையை வந்து பாதிச்சிடாமல் வெறும் தன்னை மட்டும் ரசிக்கும்படி மட்டும் வாழ்ந்துடாமல் தன்னை ஒரு ஆக்டராக மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு அட்மாஸ்பியரில் வந்து எல்லா ரசிகர்களையும் வச்சிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கையினால் நடக்கிற விஷயம் கிடையாது. ஒரு 50-55 வருஷம் சினிமா ஃபீல்டுக்குள்ளே இருக்கார் அப்படின்னா நான் 55 வருஷத்துக்குள்ளே என்னென்ன எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண முடியுமோ அந்த 55 வருஷத்தை மீறி பண்ணுற விஷயத்தெலாம் வந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் வந்து அவர் பண்ணியிருக்கார். பல படங்கள் அவரோட படங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கு, பல எக்ஸ்பிரிமெண்ட் படங்கள். எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா குருதி புன்னல், குணா, அன்பே சிவம், அதே மாதிரி ஆலவந்தான், அப்படி பல படங்கள் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு. ஆனால் ஒவ்வொரு படங்களும் தமிழ் சினிமாவை அடுத்த இடத்துக்கும் வந்து புஷ் பண்ணி கொண்டு போகிறதுக்கான ஒரு முயற்சியாக தான் இருந்திருக்கு. இது வரைக்கும் அடுத்த தளத்துக்கு தமிழ் சினிமாவை கொண்டு போகிற முயற்சி பண்ணிட்டுருக்கிற ஒரு ஆக்டராக இருக்கட்டும், அவர் வந்து வெறும் ஒரு வார்த்தையில் வெறும் ஆக்டர் அப்படின்னு மட்டும் சொல்லிட முடியாது. கமல் சார் ஒரு பெஸ்ட் ஆக்டர், வெறும் உலக நாயகன் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்குள்ளே மட்டும் அவர் அடைக்கிற முடியாது. அவர் வந்து பார்த்திங்கன்னா கலைஞன், சில பேர் மட்டும்தான் சினிமாக்காக பிறப்பாங்க, சினிமாக்காகவே பிறந்த ஒரு மனிதர் தான் வந்து பார்த்திங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள். கிளாப் போர்டு அடித்ததுலேருந்து இது வரைக்குமே சரி, ஒரு ஆக்டராக சாதிக்கிறதா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து ஒரு டைரக்டராக, ஒரு ப்ரொடியூசராக, ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டராக, ஒரு ஒரு பாடலாசிரியராக, ஸ்டன்ட் கோரியோகிராஃபராக, இப்படி எல்லா விஷயங்களையும் வந்து தன்னோட வாழ்க்கையில் பண்ணி சினிமாவில் இருக்கிற எல்லா தளங்களும் சரி, டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக கூட அவரோட ஒவ்வொரு படங்களையும் சரி, இந்த தசாவதாரம் படத்துலலாம் பார்த்திங்கன்னா 10 டிஃப்ரெண்ட்டான வாய்ஸ் பண்ணுறதுக்காக எவ்வளோ சிரமப்பட்டிருக்காரு, இப்படி பல விஷயங்களை எல்லா விஷயங்களையும் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆக்டருமே பண்ண துணியறது இல்லை. இது மாதிரி கதைகள்லாம் வந்தால் கூட இந்த மாதிரி வந்து அபூர்வ சகோதரர்கள் மாதிரி ஒரு படம் வந்துட்டு அதில் வந்து காலை மடிச்சுட்டு நடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெலாம் வந்து பார்த்திங்கன்னா யோசிக்கிறது கூட பல ஆக்டர்லாம் வந்து யோசிப்பாங்க. இந்த காலத்தில் எல்லாமே கேரோனில் போய் உட்காந்துட்டு ஜாலியாக வந்து ஒரு தனியாக ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு தான் பல பேர் ஹீரோவாகவே வந்திருக்காங்க இங்கெல்லாம். ஆனால் அதை மீறி கேரவன் அப்படிங்கிற ஒரு விஷயமே யூஸ் பண்ணாத காலத்திலேருந்து தனக்குன்னு ஒரு அடையாளமே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து சிரமப்பட்டு நடிச்சிட்டு இருந்த காலத்திலேருந்து தனக்குன்னு ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை கிரியேட் பண்ணி கமல் சாரை வந்து ஒரு படம் நடிக்கிறான்னா அந்த படத்தில் வந்து எப்பயுமே ஒரு புதுமை இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரசிகர்கள் எல்லா அத்தனை பேரையுமே வந்து மைண்ட் செட்டை மாற்றி இது வரைக்கும் அவரோட அடுத்த படம் வந்தால் கூட அந்த படத்தில் ஏதோ ஒரு புதுமை இருக்கும், இப்போ சபாஷ் நாயுடுங்கிற ஒரு படம் பண்ணிட்டுருக்காரு அதில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு புதுமை இருக்குன்னு சொல்லி அவர் எல்லாத்தையுமே யோசிக்க வைக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தன்னோட வாழ்க்கையில் அத்தனை இடங்களையுமே தாண்டி வந்திருக்காரு. சினிமாக்காக தன்னுடைய வந்து வருத்திக்கிட்டு, உடலை வருத்திக்கிட்டு, நேரத்தை வருத்திக்கிட்டு, தன்னுடைய பர்சனல் லைஃப்பை வருத்திக்கிட்டு எல்லா விஷயங்களையும் வருத்தி இருந்தால் கூட நம்மளை என்டர்டெயின் பண்ணிக்கிட்டோம். அவர்னால் சினிமாவுக்கு எந்த அளவுக்கு ஒரு சேஞ்சஸ் கொடுக்க முடியும், தமிழ் சினிமாவை எந்த அளவுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணி கொண்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணி இது வரைக்கும் சினிமாவில் மட்டுமே தன்னுடைய தேடல் மொத்தத்தையும் வச்சிட்ருக்க ஒரு மனுஷனை வந்து பார்த்திங்கன்னா வெறும் வார்த்தையில் சொல்லிட முடியாது, வெறும் வாழ்த்துக்களால் மட்டுமே அவர் வந்து பாராட்டிட முடியாது. கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு வார்த்தையை வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த வரம், வரப்பிரசாதம். இன்னொருத்தர் வந்து கமல் சாரோட இடத்த வந்து பிடிக்க முடியும், இன்னொருத்தர் வந்து கமல் சார் மாதிரி வர முடியும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கற்பனை கூட பண்ணிக்க முடியாது. சில பேர் மட்டும்தான், சில விஷயங்களை மட்டும்தான் நம்ம வந்து 100% அடித்து சொல்ல முடியும், இவர் பண்ணதை இன்னொருத்தம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. சிவாஜி சார் பண்ண ஆக்டிங்கை இன்னொருத்தம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னிங்கன்னா பண்ண முடியாது. சிவாஜி சாரை பார்த்து நான் கற்றுக்கிட்ட ஆக்டிங் பண்ண மாதிரி தான். ஆனால் கமல் சார் ஆக்டிங்கை வந்து எந்த அளவுக்கு பண்ண முடியும்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆனால் அவர் பண்ணின அத்தனை விஷயங்களையுமே எடுத்து பண்ணக்கூடிய துணிவு இந்த காலத்தில் எத்தனை பேருக்கு இருக்குது அப்படிங்கிறது வந்து யாருனால முடியும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஃபஸ்ட்டு தன்னோட மொத்த ரசிகர் கூட்டத்தையுமே நற்பணி இயக்கங்களாக மாற்றி எல்லாத்தையும் இது வரைக்குமே அவருடைய பர்த்டேயில் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் மீட் பண்ணி, ரசிகர்களை மீட் பண்ணி, அவங்கள வந்து பார்த்திங்கன்னா நல்ல நற்பணிகளை பண்ண வச்சு இது வரைக்கும் அவர்களோட வாழ்க்கையை அழிச்சிடாமல் அவர்களுக்குன்னு ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை கொடுத்தவர் தான் வந்து பார்த்திங்கன்னா கமல் சார். சினிமாவுக்குள்ளே வந்து ஒரு 5-6 வருஷத்துக்குள்ளேயே மிகப்பெரிய சக்ஸஸ் அடைஞ்சிருந்தால் கூட
அந்த 5-6 வருஷத்துக்குள்ளேயே 1981 நினைக்கிறேன் அந்த டைமில் ஒரு மீட்டிங் போட்டு நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்தோட மட்டும் ரசிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேயே வந்து அடைபட்டு போயிடாமல் இது ஒரு நற்பணி இயக்கமாக மாற்றி உங்களால் எந்த அளவுக்கு நாட்டுக்கு நல்லது செய்ய முடியுமோ அதை பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை விஷயங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நற்பணி இயக்கமாக மாற்றி முத முதல்ல வந்து எல்லாத்துக்கும் ஒரு முன் உதாரணமாக திகழ்ந்தவர் வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் தான். சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஃபிலிமுக்குள்ளே அடங்கிட்டு இருந்த சினிமாவை டிஜிட்டலுக்கு கன்வெர்ட் பண்ணி முத முதல்ல மும்பை எக்ஸ்பிரஸ்னு ஒரு படம் கொடுக்குறதா இருக்கட்டும், ஸ்டோரி போர்டில் வந்து முத முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங் பண்ணுறதா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிங்கில் தனக்குன்னு பாணியை கிரியேட் பண்ணிக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணி பல பேர் வந்து நடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளேயில் புதுமையை புகுத்தி ஸ்க்ரீன் பிளேக்கு வந்து பார்த்திங்கன்னா பல பேருக்கு கிளாஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், இப்படி எல்லா விஷயங்களையும் வந்து பார்த்திங்கன்னா சினிமாக்காகவே தன் அர்ப்பணித்துக்கு வந்து வாழ்ந்துட்டுருக்கிற கமல் சாருக்கு இந்த பர்த்டேயில் மிகப்பெரிய வாழ்த்துக்களை வந்து நான் சொல்லணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு போன பர்த்டே அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே மட்டும் பேசிக்கிட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருந்தேன், இப்போ கிட்டத்தட்ட ஒர 1000 பேருக்கு மேலே இந்த இடத்துல இருக்கீங்க, அத்தனை பேருக்கும் சேர்த்து கமல் சாருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிடணும். அவர் வந்து பார்த்திங்கன்னா சபாஷ் நாயுடு ஷூட்டிங் வந்து இப்போ தான் மறுபடியும் ஆரம்பிக்க போகிறார் கூடிய சீக்கிரம், ஏன்னா இப்போ தான் காலில் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்துச்சு, ஆப்ரேஷன் பண்ணியிருந்தார், இப்போ வந்து இயல்பாளிக்கு திரும்பிட்டுருக்காரு, கூடிய சீக்கிரம் ஷூட்டிங் போயிடுவார் அப்படின்னு நம்புவோம். அவரோட உடல்நிலை சீக்கிரம் தேறிட்டு இன்னும் அவரிடமிருந்து நம்ம பல விஷயங்கள் பல படங்களை பல எக்ஸ்பிரிமெண்ட் விஷயத்தெல்லாம் நம்ம வந்து எதிர்பார்த்துட்ருக்கோம். அத்தனை விஷயங்களையுமே வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாத்துக்குமே சரி, நம்ம எல்லாருமே வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு வீடியோ முடிக்கிறேன். கமல் சார் நீடூடி வாழ வேண்டும். தமிழ் சினிமா இன்னும் அடுத்த இடத்துக்கு போவதற்கு கமல் சார் நீங்கள் ரொம்ப நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும். வாழ்த்துக்கள், வணக்கங்கள், நன்றி, வணக்கம்.